வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோழன் தினேஷ். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. டுடே அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை தான் பார்க்க போகிறேங்க. ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டுங்க, திருப்பூர் மாவட்டங்க, மோனூர் சரௌண்டிங்கு. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் திருப்பூர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் மோனூர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாகுங்க. இந்த லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. வெரி வெரி லோ பட்ஜெட் லேண்டுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் லேண்டு வேறு எங்கேயும் 100% இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மோல்நூர் சரௌண்டிங்க. மோல்நூர் பார்த்தீங்கன்னா சில பேர் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க. உங்களுக்கு திருப்பூர்லேருந்து வரோம்னா காங்கியம் வெள்ளை கோயில், அடுத்தது பார்த்தீங்கன்னா மோல்நூருங்க. கரூர்லேருந்து வரவர்களுக்கு வந்து மோல்நூர் பக்கங்க. ஈரோடு பெருந்துறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்நூர் பக்கங்க. கோயம்புத்தூர்காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக வரும். நீங்கள் லோ பட்ஜெட் லேண்ட் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தாராபுரங்க. தாராபுரம்லாம் பார்த்தீங்கன்னா மோல்நூர் சரௌண்டிங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கல வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு லோ ப்ரைஸ் லேண்டுங்க. இந்த மோல்நூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் போகணுங்க. 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வண்டி போயிட்டுருக்குறது அந்த வீடு எடுத்துக்கிறேங்க. 15 கிலோமீட்டர் போனால் ஒரு பஞ்சாயத்து ரோடு என்பதுலேயே ஒரு 40 ஃபீட் ரோடுங்கிறது போயிட்டுருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி போனாலே பூமி வந்துடுதுங்க. அந்த 1000 அடி பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. இப்போ லேண்டுக்கு ஒரு 1000 அடி தான் வருங்க தார் ரோடுக்குமே. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு பஞ்சாயத்து ரோடு. இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தார் ரோடு ஆகக்கூடிய ரோடு தானுங்க. ஆனால் லேட்டானாலும் ஆகலைங்க, உடனே ஆகணும் ஆகலாம். இது வந்து செக்யூரிட்டி ஒரு சைடு சொல்ல முடியாதுங்க. பட் தார் ரோடு ஆயிருங்க ஃப்யூச்சரில். இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா 6 ஏக்கருங்க. மொத்த லேண்டு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கருங்க. அதுக்கு வந்து 600 அடி ரோடு பேஸ் வருது உங்களுக்கு. கிழக்கு பார்த்த பூமிங்க. ஸோ குபேர மூலை எல்லாமே ஏறி சடமூலை இழுத்து வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு 100% வந்து வாஸ்து பிரகாரம் தெளிவாக இருக்குதுங்க. கிழக்கு பார்த்துக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 அடி ரோடு பேஸ்னால நீங்கள் வாங்கி ஃப்யூச்சரில் பிரித்து வைக்கிற அப்படினாலும் அதுக்கு சூட்டபுள் ஆகுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காடு வந்து ஸ்கொயரான பூமி. உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேங்க எல்லா வியூவும். நல்ல செம்மன் பூமி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. நல்ல பியூர் செம்மன் பூமிங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இதே குபேர மூலைங்க. வாஸ்து பிரகாரம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் வாங்கிட்டு ஃப்யூச்சர் உங்களுக்கு பாதிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு பாதி பேர் பிரித்து கொடுக்குறாங்க கொடுக்கலாங்க. இது திருப்பூர் மாவட்டங்க. பத்திரா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிரையம் பார்த்தீங்கன்னா 300 வருங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துட்ருப்பீங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா ஃபைனில் கேட்குறேன் என்பதில் பெருசாக ரேட் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தானுங்க. இது ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க. என்பதில் 12 லட்சம் ரூபாய்ங்கிறது திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 12 லட்சம் ரூபாய்க்கு விற்கிதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே 12 லட்சம் ரூபா சொல்கிறாங்க திருப்பூர் மாவட்டங்களுக்கு. பாருங்கள் ஃபீல்ட் வியூ தெளிவாக காமிக்கிறேங்க. ரோடு பேஸ் 600 அடிங்க. நீங்கள் வந்து 3 ஏக்கர் பிரிச்சு மேலே வைக்கலாங்க. ஒரு அசட் பண்ணுறதுக்காகங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பண்ண ஓடுறோம் அப்படின்னா அதுக்கு சூப்பரான பூமிங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க. ஒரு வியாபாரிகள் வாங்கி மாற்றணும்னு நினைக்கிறவர்களுக்கு வியாபாரம் நினைக்கிற அது வகையிலுக்கும் ஆகுங்க. மோல்நூர் பஸ் ஸ்டாண்ட் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு உள்ளே வந்துடுதுங்க. 15 கிலோமீட்ரு உள்ளே வந்தால் தார் ரோட்லேயே ஒரு 1000 அடி பஞ்சாயத்து ரோடு மண் ரோட்டில் உள்ளே வரணுங்க. மண் ரோட்டில் வந்தால் அதே ரோடு பேஸில் 600 அடி ரோடு பேஸ்லேயே வந்து நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்களுக்கு தெரியும் அவ்வளோ அட்ராக்டிவ் தெளிவாக இருக்குதுன்னு. நியர்பை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் முருங்கை தோட்டமும் பக்கத்தில் கடலை தோட்டமும் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணால் உங்களுக்கு அது தெரியும். நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அது காமிக்கிறேங்க. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றோம், டிஸ்பிளேயும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்போஸ்டில் இருக்கிற நம்ம தோட்டம் சொன்னாங்க. முருங்கை கடலை பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போஸ்டில் பார்த்தீங்கன்னா தோட்டங்க. லேண்ட் இருக்கிற ஊர் பேர் பார்த்தீங்கன்னா குருணக்கல் பட்டிம்பாங்க. லேண்ட் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா குருணக்கல் பட்டிங்க. மோல்நூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுங்க. பஸ் போக்குவரத்து வந்து தாராவூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இந்த லேண்ட்லேயே வந்து இறங்கிக்கலாம்னு சொல்லி பஸ் போக்குவரத்து இருக்குது. மீண்டும் பஸ் தகவல் வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.